ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சாம்சங்கோட ஜெட் ஃபோல்டு ஸ்பெஷல் எடிஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த மொபைல் பார்த்துட்டிங்கன்னா, குளோபலாக லான்ச் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர்த்துக்கு நிறைய தாட்ஸ் இருந்துச்சு. இப்போ அந்த ரூமர்ஸ்க்கு எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி சாம்சங் வந்து அஃபிஷியலாக இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்சங்கோட ஜெட் ஃபோல்டு ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியாவில் மட்டும்தான் லான்ச் பண்ணுறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சைனாவிலையும் லான்ச் பண்ணுறதுன்னு அவங்க இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த சாம்சங்கோட ஜெட் ஃபோல்டு ஸ்பெஷல் எடிஷன் பார்த்துட்டிங்கன்னா, வெஸ்டர்ன் மார்க்கெட்டில் அவங்க லான்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இந்த ஜெட் ஃபோல்டு ஸ்பெஷல் எடிஷன்ஸ் வெஸ்டர்ன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண மாட்டாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஜெட் ஃபோல்டு 6 வந்து லான்ச் பண்ணதுனால இப்போ வந்து ஸ்பெஷல் எடிஷன் வந்து அவங்க லான்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி வந்து ஜெட் ஃபோல்டு 6 நம்ம பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஜெட் ஃபோல்டு ஸ்பெஷல் எடிஷன் வந்து அவங்க லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. உடனே நமக்குள்ள ஒரு தாட்ஸ் இருக்கும், இந்த ரெண்டு மொபைலுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள வந்து ஒரு தாட்ஸ் இருக்கும். ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஸ்பெஷல் எடிஷனுக்கும் சாம்சங்கோட ஜெட் ஃபோல்டு 6 உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, சாம்சங் சொல்லிட்டாங்க ஸ்பெஷல் எடிஷன் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட டீடைல் ஃபீச்சர் வந்து அவங்க எதுவுமே நமக்கு வந்து அதிகமாக சொல்லலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஜெட் ஃபோல்டு ஸ்பெஷல் எடிஷன்ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட திக்னஸ் பார்த்துட்டிங்கன்னா 10.6 mm கொடுத்துருக்காங்க. அதோட வெயிட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 239 கிராமில் இருந்த மொபைலை வந்து இப்போ 236 கிராமுக்காக குறைச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த மொபைலோட டைமென்ஷன் பார்க்கலாம். அதாவது ஸ்பெஷல் எடிஷனில் அன்ஃபோல்டில் வச்சிருக்கும் போது இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 157.9 mm ஹைட் கொடுத்துருக்காங்க. இதோட வித்துன்னு பார்த்தீங்கன்னா 142.6 mm கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4.9 mm இதில் கொடுத்துருக்குறாங்க. இதே வந்து அன்ஃபோல்டில் வந்து சாம்சங் கேலக்சி ஜெட் ஃபோல்டு 6 டைமென்ஷன் பார்த்துட்டிங்கன்னா 153.5 mm ஹைட் கொடுத்துருக்காங்க. இதோட வித்துன்னு பார்த்துட்டிங்கன்னா 132.6 mm கொடுத்துருக்குறாங்க. இதோட திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 5.6 mm இதில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மொபைலில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண பின்னாடி இதோட டைமென்ஷனை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம சாம்சங் ஸ்பெஷல் எடிஷனை ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா அதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 157.9 mm கொடுத்துருக்காங்க. அதோட வித்துன்னு பார்த்தீங்கன்னா 72.8 mm கொடுத்துருக்குறாங்க. திக்னஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா 10.6 mm கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம சாம்சங் ஜெட் ஃபோல்டு 6 ஃபோல்ட் பண்ணிட்டு அதோட டைமென்ஷன் பற்றி பார்க்கலாம். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 153.5 mm ஹைட் கொடுத்துருக்காங்க. இதோட வித்துன்னு பார்த்தீங்கன்னா 68.1 mm கொடுத்துருக்காங்க. இதோட திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 12.1 mm திக்னஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சாம்சங் ஜெட் ஃபோல்டு ஸ்பெஷல் எடிஷனுக்கும் சாம்சங் ஜெட் ஃபோல்டு 6 ஒரு டிஃப்ரென்ஸ்னு நம்ம மேஜராக பார்த்துட்டிங்கன்னா, இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல வைடர் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து ஸ்பெஷல் எடிஷனில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சி ஜெட் ஃபோல்டு ஸ்பெஷல் எடிஷனோட கவர் ஸ்க்ரீன் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 21:9 கொடுத்துருக்குறாங்க. இப்போ சாம்சங் கேலக்சி ஜெட் ஃபோல்டு 6 கவர் ஸ்க்ரீன் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 22:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ சாம்சங் கேலக்சி ஜெட் ஃபோல்டோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மெட்டலும் கிளாஸும் மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரைப் பேனலில் கொடுத்துருக்குறாங்க. இதோட ப்ரொடக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்லையும் பேக்லையும் பார்த்துட்டிங்கன்னா கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த சாம்சங் கேலக்சி ஸ்பெஷல் எடிஷனோட இந்த ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் அலுமினியம் ஃப்ரேம் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜெட் ஃபோல்ட் 6 சேம் ஃப்ரேம் தான் கொடுத்துருந்தாங்க. அதே ஃப்ரேம் தான் ஸ்பெஷல் எடிஷன்லையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சாம்சங் கேலக்சி ஜெட் ஃபோல்டு ஸ்பெஷல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா IP48 ரேட்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. சேம் ரேட்டிங் தான் பார்த்தீங்கன்னா ஜெட் ஃபோல்டு 6 அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ சாம்சங் கேலக்சி ஜெட் ஃபோல்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கலர் வேரியன்ட் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஷேடோவில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சாம்சங் ஜெட் ஃபோல்டு ஸ்பெஷல் எடிஷனல் டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். சாம்சங் பார்த்துட்டிங்கன்னா டிஸ்பிளே பற்றி அதிகமாக அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணல. அதாவது ஃபோல்டபிள் பேனலை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை பிரைட்னஸை வந்து பூஸ்டப் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயில் தான் நமக்கு வந்து எந்த ஒரு டீட்டெயிலும் வந்து அவங்க ரிவீல் பண்ணலை. ஆல்ரெடி அவங்க ஜெட் ஃபோல்டு 6 யூஸ் பண்ண மாதிரியே தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து நம்ம குறிப்பா ஒன்னு பாத்துட்டீங்கன்னா எஸ் பென்னை பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. ஆல்ரெடி எஸ் பென் பாத்துட்டீங்கன்னா ஜெட் ஃபோல்டு 6 வந்து சாம்சங் கொடுத்துருந்தாங்க. ஆனா ஸ்பெஷல் எடிஷன்ல பாத்துட்டீங்கன்னா அவங்க வந்து எஸ் பென் வந்து ரிமூவ் பண்ணிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம்.
ஒருவேளை நமக்கு எஸ் பென் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்க்கும் பட்சத்தில் வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம். இப்போ சாம்சங் ஜெட் ஃபோல்ட் ஸ்பெஷல் எடிஷனோட மெயின் டிஸ்பிளேன்னு பார்த்துட்டிங்கன்னா 8 inches டைனமிக் ஆம்லோட் இன்ஃபினிட்டி ஃபிளெக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதோட கவர் டிஸ்பிளேன் பார்த்தீங்கன்னா 6.5 inches டைனமிக் ஆம்லோட் 2x பேனல் கொடுத்துருக்காங்க. இதே வந்து சாம்சங் ஜெட் ஃபோல்ட் 6ல பார்த்தீங்கன்னா இதோட மெயின் ஸ்கிரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 7.6 inches கொடுத்துருக்காங்க. கவர் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.3 inches கொடுத்துருக்காங்க. இதில் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் ஜெட் ஃபோல்ட் ஸ்பெஷல் எடிஷன்லையும் சாம்சங் ஜெட் ஃபோல்ட் 6லையும் பார்த்தீங்கன்னா சேம் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கோட சிப்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 8th generation கேலக்ஸி சிப் செட் இதில் கொடுத்துருக்காங்க. சேம் சிப் செட் தான் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 Ultra கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃபோல்ட் 6லையும் அது சேம் சிப் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த மொபைல்ஸோட பேட்டரி கெப்பாசிட்டி பற்றி பார்க்கலாம். சாம்சங் பார்த்துட்டிங்கன்னா ஜெட் ஃபோல்ட் 6லையும் சரி ஸ்பெஷல் எடிஷன்லையும் பார்த்துட்டிங்கன்னா 4400 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் மொபைல் நீங்கள் எடுத்துட்டிங்கனாவே கிட்டத்தட்ட அது ஸ்டார்டிங் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஃபோனில் வந்து 4400 mAh பேட்டரிங்கிறது ரொம்ப ஒர்த்து அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது ரொம்ப ஒர்த் இல்லாத ஒரு விஷயம். பட் இந்த இடத்துல வந்து சாம்சங் வந்து கண்டிப்பாக வந்து தன்னுடைய நெக்ஸ்ட் லான்ச்சில் பார்த்தீங்கன்னா அதோடைய பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கண்டிப்பாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அடுத்து நம்ம இதோட ரேம் சைஸ் பற்றி பார்க்கலாம். சாம்சங் ஜெட் ஃபோல்டு ஸ்பெஷல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக 16GB ரேம் சைஸ் கொடுத்துருக்காங்க. இதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சரை வந்து எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாண்டர்ட் ரேம் சைஸை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து சாம்சங் ஜெட் ஃபோல்ட் 6ல பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 256GB கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து 512GB கொடுத்துருந்தாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1TB ஆப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதில் வந்து அது மாதிரி எந்த ஆப்ஷனும் இல்லை. ஒரே ஒரு ஆப்ஷன் தான், 512GB தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த ரெண்டு மொபைல்ஸுக்கும் இருக்கக்கூடிய கேமராவை பற்றி பார்க்கலாம். இப்போ சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃபோல்ட் ஸ்பெஷல் எடிஷனில் பார்த்துட்டிங்கன்னா கேமராவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன சேஞ்சஸ் அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 200MP கேமரா வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சாம்சங் ஜெட் ஃபோல்ட் 6ல பார்த்தீங்கன்னா 50MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாம்சங் ஜெட் ஃபோல்ட் ஸ்பெஷல் எடிஷனில் வைஃபைன்னு பார்த்தீங்கன்னா வைஃபை 7 சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. சாம்சங் ஜெட் ஃபோல்ட் 6ல பார்த்தீங்கன்னா வைஃபை 6E சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஓவராலாக எடுத்துட்டா சாம்சங் ஜெட் ஃபோல்ட் ஸ்பெஷல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் நல்ல பெரிய ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 200MP கேமரா குவாலிட்டி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வைஃபை 7 சப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இருந்தாலும் சாம்சங் ஜெட் ஃபோல்ட் 6ல பார்த்துட்டிங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட கேமரா குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 50MP கேமரா குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. வைஃபை 6 சப்போர்ட் தான் அதுலேயும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெண்டு மொபைலுக்குள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா 4400 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த ரெண்டு மொபைலுக்கு உள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இப்போ நம்ம பிரைசிங் பார்க்கலாம். கிட்டத்தட்ட சாம்சங் ஜெட் ஃபோல் ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருந்தாங்க. கேமரா குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 200MP கேமரா குவாலிட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது ஜெட் ஃபோல்ட் 6க்கும் ஜெட் ஃபோல்ட் ஸ்பெஷல் எடிஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $300 வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சாம்சங் ஜெட் ஃபோல்ட் ஸ்பெஷல் எடிஷனுக்கும் சாம்சங் ஜெட் ஃபோல்ட் 6க்கு உள்ள டிஃப்ரென்ஸை டீட்டெயில்டாக பார்த்தோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.